சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏய் வாங்கடா, பார்த்து வா. சீக்கிரமா தர. இவர் தான் நம்ம அண்ணாத்த. ஹாய், ஐ எம் அகஸ்டின். I am Anatha. Ah, nice meeting you. Meeting? Innatara, engala ellarum coach shoot pannu vante dealing pass solla polagida. Tamil la pesu thara. Engala illa puriya thevala. Hey, innada thoraiki Tamil theriyada? Anatha, sokka pesuvapula. Anatha, ipo unakku inna vonu? Idappa namba Tamil. Enakku inna vonu? Enakku onnu thevalla. உனக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு பசங்க சொன்னாங்க. என்ன மேட்டர்? என் மச்சான் பொண்ணுப்பா, சின்ன பொண்ணு, 13 வயசு தான். அதை எவனோத்த கடத்திட்டு போட்டான். அந்த பொண்ணை நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதான் நீ எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப். இதை மட்டும் நீ பண்ணி கொடுத்தேன்னு வையே, 25,000 ரூபா தரதா. இதோ இவரான நான் சொல்லியிருக்கேன், இப்போ உங்க கையிலயும் சொல்லிட்டேன். பார்த்து பண்ணி கொடுங்க. என்ன 25,000 ஓகே தானே? தபர் தர நான் சொல்லிட்டா 25,000 ரூபாய் எனக்கு பிசாத்து. இந்த காசுக்கெல்லாம் நான் ஒர்க் பண்றதுல. நம்ம டீலிங்ல லட்சத்துல தான். லட்சத்துலயா? என்னப்பா இவ்வளவு ஜாஸ்தியா சொல்ற நீ? அட அத்தை விடு தர, பணம் வரும் போவோம், அது ஒரு மேட்டரே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வர விட்டு மனுஷால பாக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது பத்தியா, அதான் மேட்ரு. கவலையை விடு தர. உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோசரம் நான் இந்த வேலையை பண்றேன், ஓகேவா? நீ என்ன குடுக்கணும்னு நினைக்கிறியா அத்தை குடு, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாத்த, என் மேல இவ்வளவு அன்பு காட்டுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அண்ணாத்த. தோரே இப்பதான் ஆரம்பம், இன்னும் போ போ பாரு. அண்ணாத்தோட அன்பு பூடியில சிக்கி தவிக்க போறேன். இவன் வரத்த எப்பா பார்த்தாலும் ஜாதா தட்டிக்கிட்டு என் கதை எதுக்குடா? தோர கதையை கேட்போம். தோர நீ சொல்லு தர, உன்னை கோடீஸ்வரன் விட்டு மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க, ஆனா நீ இவ்வளவு சிம்பிளா இருக்கியப்பா. கோடீஸ்வரன் விட்டு மாப்பிள்ளையா இருந்தாலும் உங்களை மாதிரி நானும் ஒரு ஸ்லம்ல தானே பிறந்தேன். எங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் அங்கதானே இருக்காங்க. அந்த பாசத்துலதான் உங்களை மாதிரி மனுஷன் பார்த்தா அப்படியே சும்மா மெல்ட் ஆயிடுவேன். சூப்பர் தானே, மனுஷன் அப்படிதான் இருக்கணும். பழச மறக்க கூடாதுல்ல. ஸ்லம்ல பிறந்தேன்னு சொல்ற, அப்புறம் எப்படி கோடீஸ்வரன் விட்டு பொண்ணு மடிச்ச? என் மாமனார் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு தான் போனேன். போன இடத்துல பொண்ணு செட் ஆயிடுச்சு, அப்படியே மடிச்சிட்டேன். உன் மாமனார் ஒன்றும் தகராறு பண்ணலையா? எப்படி பண்ணுவாரு? கட்டிக்கினா இந்த அகஸ்டினை தான் கட்டுவேன், இல்லைன்னா அவரை இட்டுன்னு ஓடி போயிடுவேன்னு என் பொண்ணாட்டி மிரட்டிட்டல. அப்படி வாய முடிக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அப்போ இஷ்டம் இல்லாம தான் கட்டி வச்சிருக்காரு. கட்டி வைக்கும் போது இஷ்டம் இல்லாம தான் கட்டி வச்சாரு, ஆனா கட்டி வச்சதுக்கு அப்புறம் ஏன் அருமை பெருமைலாம் புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி தர? அது என்னோட தொழில் திறமையை பார்த்துதான். அவருடைய கம்பெனி இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? நான் தான். என்னோட படிப்பு, என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னோட உழைப்பு, இதெல்லாம் அந்த கம்பெனிக்காக மூட்டை மூட்டையா கொட்டினேன். நான் ஒரு பக்கம் உழைப்ப கொட்டினே இருந்தேன், இன்னொரு பக்கம் கம்பெனியில பணம் கொட்டினே இருந்துச்சு. அப்படியே அசந்து போயிட்டாரு என் மாமனாரு. மாப்பிள உங்களை நான் என்னமோ நினைச்சேன், நீங்க பெரிய ஆளு மாப்பிள, அசத்துட்டீங்கன்னு அப்படியே என்னை கட்டி பிடிச்சி பாராட்டி ஆபீஸ்ல ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு எங்க கம்பெனிலேயே என் மாமனாருக்கு அடுத்து நான் தான். மாமனார் சேர்மன்னா நான் வைஸ் சேர்மன். அந்த லெவல்ல இருக்க நான் மட்டும் அங்க இல்லன்னு என் மாமனார் அப்படியே ஆடி போயிடுவாரு, கை உடஞ்ச மாதிரி ஆயிடும். நீ இல்லன்னா என்ன தோற? அதான் உன் மாமனாரோட புள்ள இருக்கானே உன் மச்சான், அவன் ஒரு தட்டி பையப்பா, அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது பாரு. அவன் பொண்ணை காணோம், அவனால ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? என்ன பண்ணணும் ஒண்ணுமே புரியாம பேன்னு முடிச்சுக்கின்னு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான்ப்பா. இப்ப பாரு, அவனுக்காக நான் தான் தேடிட்டு இருக்கேன். இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலயும். கம்பெனியில அவன் சும்மா பொம்மை மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பான், நான் தான் அங்க ஆளினாள். ஏம்பா நீ இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை தோற. அண்ணாத்த ஆத்தா விடு, நீ நம்ம மேட்டருக்கு வா. என் மச்சான் பொண்ண யாரு கடத்திருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த கடத்தலை பொறுத்த வரலாம் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லப்பா. என்ன அண்ணாத்த இப்படி சொல்லிட்ட? உனக்கு தெரியாம இந்த ஏரியால எதுவுமே நடக்காதுன்னு இந்த பசங்க சொன்னாங்களே, அது என்னமோ நிஜம்தான். நம்ம பசங்க எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னதுமே எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் விசாரிச்சுட்டேன். யாருக்கு எந்த விவரமும் தெரியல. ஊட்டு பொண்ண யார் தூக்குனாங்கோ, என்னத்துக்கு தூக்குனாங்கோ ஒண்ணுமே புரியலப்பா. அடச்சே, என்ன பண்ணி இத முதலே சொல்றது இல்லையா? ஒன்னால என் டைம் வேஸ்டா போச்சு. ஒத்து, நான் பாத்துக்கிறேன். இருப்பா, நீ பாண்டு கிளம்பிட்டா உன்னை கூட்டாந்ததுக்கு என்ன அர்த்தம்? யோ, அதான் ஒரு ஐடியாவும் இல்லைன்றிய. உன்னை இட்டாந்த வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லாம தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் சமத்தியா ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா, பொண்ணு எப்படி மூட்டுன்னு ஐடியா வந்துச்சா? மூட்டுறத பத்தி ஐடியா பண்ணல, மடக்கிறத பத்தி ஐடியா பண்ணிட்டேன். மடக்கிறியா? யார் அண்ணாத்த? பொண்ணை கடத்தினவன தானே? இல்ல, உன்ன. என்னையா? என்ன சொல்ற நீ? என்ன மடக்கி என்ன பண்ண போற நீ? உன்னை மடக்கி உன் மாமனார் கிட்ட காசு கேட்க போற. அகஸ்டின், இவ்வளோ நேரம் உன்னை பத்தி அலந்திய அதுதான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட். உன் மாமனார் பெரிய கோடீஸ்வரன், நீ அவருக்கு சோத்தாங்கை மாதிரி. நீ இல்லனா அவருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, கம்பெனி நஷ்டத்துக்கு போயிடும்னு. அதனால உன்னை மடக்கி வச்சுக்கின்னு உன் மாமனார் கிட்ட பணம் கேட்டான்னு வச்சுக்கோ, கேட்ட பணத்தை கொடுத்துட மாட்டாரு. கை செலவுக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு நின்ன நீ, ஏன் வந்து மாட்டி ஐடியாவும் கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி ஆகஸ்டின். உன் மாமனார் பணம் கொடுக்குற வரலாம், நீ நம்ம கெஸ்ட். அண்ணாத்தா, அகஸ்டின் பெரிய எடுத்து மாப்பிள, நல்லா கவனிக்கணும். ஒழுங்கா அமைதியா இருந்தானா சரக்கு அடிக்க வச்சு அவனை கவனிக்கணும். இல்ல சத்தம் போட்டு கலவரம் பண்ணானா நீங்க சரக்கு அடிச்சு இவனை கவனிக்கடா. சரி அண்ணாத்தா, இதெல்லாம் சரியில்லை அண்ணாத்தா. ஹெல்ப் கேட்டு வந்து என்ன ஹெல்ப்லெஸ் ஆகுறது நியாயமா அண்ணாத்தா? இவனை கீழே தூக்கி போய் ரூம்ல அடைங்கடா. 25,000 கொடுக்குற அண்ணாத்தா. இது ஐசேதில விட்டுற அண்ணாத்தா. புள்ள விட்டுக்கார அண்ணாத்தா. அண்ணாத்தா, புள்ள விட்டுக்கார அண்ணாத்தா. 50,000மா? டேய் அகஸ்டினே, உன் வலையே வேறடா. உன்னை வச்சு உன் மாமனார் கிட்ட எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு பாருடா.